அவங்களுடைய கடிதத்தை சசிகலாவின் கடிதத்தை வழக்கறிஞருக்கு அனுப்புறத வெகுஜன மக்களுக்கும் வெளியில மக்களுக்கும் அதை வெளியிடுறத சரின்னு பாக்குறீங்களா? பொதுவாக நீங்கள் சொன்னபடி வந்து வழக்கறிஞர்கள் கட்சிக்காரர்கள் தங்களுக்கு அனுப்புகிற கடித விவரங்களை வெளியிட மாட்டார்கள். இந்த கடிதத்தை படித்து பார்த்தால் சசிகலா அவர்களே இதை வெளியே பிரசுரிக்குமாறு கூறியிருக்கிறார். அதுபோக ஒரு இவருக்கு 5 வருடம் என்றுதான் குறித்திருப்பார்கள். காரணம், 1 வருடம் அபராதம் செலுத்தாவிட்டால் தண்டனை என்று இருப்பதால், சிறைக்கு வரும்போது அவர் அபராதம் செலுத்தாத நிலையிலும் இருப்பதால் இந்த கடிதம் வந்து பொதுப்படையாக பார்த்தால் ஒரு செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கிற ஒரு கடிதமாக நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அதில் வந்து அவர் கியூரேட்டிவ் பெட்டிஷனை பற்றி கூறுகிறார். மாயாவதி வழக்கு இதே மாதிரியான ஒரு வழக்கு தான். அந்த வழக்கிலே கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிறைவாசமே இப்போது முடிய போகிறது. இந்த நிலைமையில் கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டு என்ன பயன்? அவர் சிறையில் இருந்து வெளிவந்தாலும் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஒன்று அதிமுகவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பல வழக்குகள் நிலுவையிலே இருக்கின்றன. ஹீரோட்டி பெட்டிஷனிலே அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. குமாரசாமி வழக்கிலே 4 பேருக்கும் விடுதலை, அதற்கும் மேல் முறையீடு வந்து உச்ச நீதிமன்றத்திலே இருக்கின்ற இந்த வழக்கு. சசிகலா அவர்கள் வழக்கறிஞருக்கு எழுதிய கடிதத்திலே ஒன்று, தன் மீதான சில செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனால் கியூரிட்டி பெட்டிஷன் பற்றி சொல்வதால் அதே போல தமிழக மக்கள் எல்லாருமே வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நான் நலமா இருக்கேன் அப்படி பேசிக்கலாம், ஆனா அமமுகவை பத்தி எந்த இடத்துலயுமே பேசணுன்ற சந்தேகம் எழுது நிறைய பேர். இந்த கடிதம் கூட நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தால் வழக்கறிஞர் இதற்கு முன்பு எழுதிய கடிதத்திற்கும் கர்நாடக அரசுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஹோம் செக்ரட்டரியா இங்க இருந்த ரூபா ஐஏஎஸ் தான் இப்ப வந்து ஹோம் செக்ரட்டரியா இருக்காங்க. இல்ல இல்ல, அதாவது நீங்க போற ரூட் எனக்கு புரியுது, அவ்வளவு தவறான ரூட். சசிகலா வெளியே வருவதில் சிக்கல்கள் ஏதேனும் ஒரு தோற்றத்தை ஒரு மாயையை கொடுக்கற மாதிரி இதெல்லாம் இருக்கு. சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து அங்க தமிழ்நாட்டில் தான் இருக்க போறாங்க. சோ உங்க மாநில அரசு கிட்ட ஏதேனும் தமிழக அரசு கிட்ட ஒரு கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு தராசு ஷியாம் சார். வணக்கம் மாதேஸ்வரன் சார். சசிகலாவின் விடுதலையை பற்றிய செய்திகள் மாதத்துக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை கூட செய்திகளா உள்ளா வந்துட்டே இருக்குது. இந்த வாரத்தில் விடுதலை ஆகிறார், இன்னும் 10 நாட்களில். ஆனா அந்த ஜனவரி பிப்ரவரியில அவங்களுடைய சிறைவாசம் ஏறக்குறைய முடிவடைது. அந்த 10 கோடி ரூபாய் அபராதம் கட்டிட்டா அவங்க வெளியே வர முடியும், இல்லைன்னா 1 ஆண்டு மேலும் நீட்டிக்க வாய்ப்பு இருக்கு, அதுதான் உண்மை. ஆனா இன்னும் 1 வாரத்தில் சிறையிலிருந்து வெளியே வருவார்னு மீண்டும் சசிகலாவின் வழக்கறிஞர் திரு ராஜா செந்தூர் பாண்டியன் சொல்லியிருக்காரு. ஒரு கடிதம் ஒண்ணு சசிகலா வெளியிட்டு இருக்கிறதா சொல்றாரு, அந்த கடிதத்தையும் அவர் வெளியிடுகிறார். நான் கேட்கறது அடிப்படையான கேள்வி, நீங்களும் சட்டம் படித்தவர், அவங்களுடைய கடிதத்தை சசிகலாவின் கடிதத்தை வழக்கறிஞருக்கு அனுப்புறத வெகுஜன மக்களுக்கும் வெளியில மக்களுக்கும் அதை வெளியிடுறத சரின்னு பாக்குறீங்களா? உங்கள் கேள்வி சரிதான் மாதேஸ்வரன். பொதுவாக கட்சிக்காரர்கள் வழக்கறிஞர்களுக்கு எழுதுகிற கடிதம் என்பது பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் என்று சொல்வார்கள். அதை வந்து கட்சிக்காரர் அனுமதித்தால் வெளியே விடலாம், கட்சிக்காரர் அனுமதிக்காவிட்டால் பல நேரங்களிலே கட்சிக்காரருக்கும் வழக்கறிஞருக்கும் இடையே நடந்த கடித போக்குவரத்தை நீதிமன்றத்திற்கு கூட நாம் சொல்ல வேண்டியது இல்லை. இதுதான் வந்து சட்டம். இந்த கடிதத்தை படித்து பார்த்தால் சசிகலா அவர்களே இதை வெளியே பிரசுரிக்குமாறு கூறியிருக்கிறார். அதுபோக ஒரு இணையதள செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதுபோக இது போன்ற தொடர்ந்து சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளவும் அனுமதி அளித்திருக்கிறார். எனவே வழக்கறிஞரை பொறுத்தவரையிலே அவர் அதை வெளியிட்டிருப்பதிலே இன்றைய தேதிக்கு தவறு எதுவும் இல்லை. பொதுவாக நீங்கள் சொன்னபடி வந்து வழக்கறிஞர்கள் கட்சிக்காரர்கள் தங்களுக்கு அனுப்புகிற கடித விவரங்களை வெளியிட மாட்டார்கள். சார், சசிகலாவை பொறுத்தவரையில் அவங்களுடைய விடுதலை தினந்தோறும் செய்திகள் வேற வேற வந்துட்டு இருக்குது. உண்மையிலே அவங்களுடைய விடுதலை எப்பவா இருக்கும், எப்போது?
அதாவது 2017 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, இது வந்து அவர் சிறைக்கு சென்ற நாள். 14ஆம் தேதியிலிருந்து நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளலாம். 4 வருடம் சிறை தண்டனை. இந்த 4 வருடத்துல இயல்பாக கழியக்கூடியது எது என்றால், அவர் ஏற்கனவே இதே வழக்கிலே அனுபவித்த சிறைவாசம் இயல்பாக கழியக்கூடியது. மற்றபடி வந்து அவர் சிறையிலே அந்த நன்னடத்தை விதிகள், சிறை விதிகள் இவற்றின்படி கழியக்கூடிய காலம். ஆனால் எப்போதுமே வந்து சிறைவாசம் என்பது அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே சிறை பேரேட்டுகளிலே வந்து அதற்கான காலம் குறிக்கப்படும். அந்த வகையிலே இவருக்கு 5 வருடம் என்றுதான் குறித்திருப்பார்கள். காரணம், 1 வருடம் அபராதம் செலுத்தாவிட்டால் தண்டனை என்று இருப்பதால், சிறைக்கு வரும்போது அவர் அபராதம் செலுத்தாத நிலையிலும் இருப்பதால் அது இயல்பாக 5 வருடம் என்றுதான் இருக்கும். இதே துறையிலே நானும் பணியாற்றி இருக்கிறவன் என்ற முறையிலே நான் இதை சொல்கிறேன். சாதாரணமான ஒரு கைதி 3 மாதம் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம், அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 1 மாதம் சிறை தண்டனை என்று வந்தால் பேரடிகளிலே 4 மாதம் என்று குறிப்பார்கள். அபராதம் செலுத்தியவுடன் அதற்கான சான்றுகளை காண்பிக்கும் போது அந்த 1 மாதம் இயல்பாக கழிந்துவிடும். இதுதான் நடைமுறை வழக்கம். அந்த வகையிலே சசிகலா அவர்கள் அபராதம் செலுத்தாத வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்திலேயே கூறியபடி அது 5 வருடம் தான், அதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அபராதம் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பார்கள். அதற்கு சட்ட நடவடிக்கைகள் இருக்கின்றன. பெங்களூர் சிட்டி சிவில் கோர்ட்டிலே அதற்குரிய ஆவணங்கள் பெற வேண்டும். ஆவணங்கள் பெற்றால் உடனடியாக அபராத தொகையை செலுத்தி அந்த ஆவணத்தை காட்டினால் 1 வருடம் கழிந்துவிடும். அதற்கான சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கலாம் என்பது எனது யூகம். ஆனால் இதில் நாம் பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், அதுவும் குறிப்பாக இந்த கடிதத்தின்படி, இந்த கடிதம் வந்து பொதுப்படையாக பார்த்தால் ஒரு செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கிற ஒரு கடிதமாக நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அதில் வந்து அவர் கியூரேட்டிவ் பெட்டிஷனை பற்றி கூறுகிறார். கியூரேட்டிவ் பெட்டிஷன் என்றால் என்ன? அதாவது, நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பல்வேறு வகையான சட்ட நிலைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி விளக்கப்பட்டிருக்கின்றவை ப்ரொசீஜரல் லா என்று சொல்வார்கள். அதாவது, சட்ட விதிமுறைகளின்படியான பல்வேறு அம்சங்கள். ஆனால் பல நேரங்களிலே நீதிமன்றமே வந்து சில விஷயங்களை அதுவே செய்யும். அதற்கு பெயர் வந்து ஒரு ஜுடிஷியல் லா, அதாவது ஜுடிஷியல் ப்ரொசீஜரல் லா. நீதிமன்றமே தனக்குத்தானே விதித்துக் கொள்கின்ற ஒரு வகையான சட்டம். அதிலே வந்து இந்த கியூரிட்டி பெட்டிஷன் 2002 தான் வந்தது. இது அமலுக்கு வந்தது, நடைமுறைக்கு வந்தது ஒரு ரூபா என்கிற ஒரு வழக்கு. அதில் 2002 ஆக ஒரு 18 வருடம் ஆகியிருக்கிறது. இது வரைக்கும் இந்தியாவிலே வந்து ஒரு 5 முதல் 7 பேர் வரை கியூரிட்டி பெட்டிஷன்கள் போட்டிருப்பார்கள். எனக்கு தெரிந்த பெரிய உதாரணம், வெற்றி பெற்ற உதாரணம் வந்து மாயாவதி வழக்கு. மாயாவதி வழக்கு இதே மாதிரியான ஒரு வழக்கு தான். அந்த வழக்கிலே கியூரிட்டி பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது போக பிற வழக்குகள் இருக்கலாம், எனக்கு தெரியாமலும் இருக்கலாம். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, கியூரிட்டி பெட்டிஷன் என்பது ரிவ்யூவுக்கு அடுத்தாற்போல் வருகிறது. அதாவது, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன், அதைத்தான் நாம் சீராய்வு மனு, மறு ஆய்வு மனு என்றெல்லாம் சொல்கிறோம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இதற்கு அடுத்தது வந்து கியூரிட்டி பெட்டிஷன். கியூரிட்டி பெட்டிஷன் போடுவதற்கு கால அவகாசம் உண்டா? இத்தனை ஆண்டுகளுக்குள் போட வேண்டும், இத்தனை மாதங்களுக்குள் போட வேண்டும் என்று இருக்கிறதா? இல்லை. கியூரிட்டி பெட்டிஷன் போடுவதற்கு டைம் லிமிட் என்பது இல்லை, எப்போது வேண்டுமானாலும் போடலாம். அப்படியானால், 4 ஆண்டு ஒருவர் சிறைவாசம் அனுபவிக்கிறார், சிறைவாசமே இப்போது முடிய போகிறது, இந்த நிலைமையில் கியூரிட்டி பெட்டிஷன் போட்டு என்ன பயன்? இந்த 4 ஆண்டுகளை எந்த நீதிமன்றத்தாலும் திருப்பி தர முடியாது. கியூரிட்டி பெட்டிஷனே வெற்றியடைந்தாலும் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தது தானே. அப்படி என்றால் இதற்கு எதற்காக போட வேண்டும்? இந்த இடத்தில் அரசியல் இருக்கிறது மாதேஸ்வரன். சரி, இல்லை, அவங்க கியூரிட்டி பெட்டிஷனை பத்தி பேசுறதுனால என்ன ஒரு பயத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் சசிகலா? இல்லை, அதாவது கியூரிட்டி பெட்டிஷன் போடுவது வந்து ஒரு வகையான சட்ட உரிமை. ஒரு காலத்திலே நான் குறிப்பிட்டது போல 2002 முன்பு ரிவ்யூவோடு முடிந்தது. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு, அதற்கான மறு ஆய்வு, இதோடு வந்து முடிந்தது சட்ட நடவடிக்கை. ஆனால் யாக்கூப் மேனன் வழக்கிலே வந்து இதற்கு மேலும் ஒரு சட்ட நிலை வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருதியதால் இந்த கியூரிட்டி வந்தது. இது வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபிலே நமது பிரிவி கவுன்சில் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் வந்து NS கிருஷ்ணன், இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அதிலே வந்து இங்கிலாந்து நாட்டிலே இருக்கின்ற ஒரு பிரபுக்கள் சபையிலே வந்து ஒரு மனு போடலாம். இங்கிலாந்து நாட்டின் சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணின பிறகும் அந்த மனு போடலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்தியாவில் இல்லை என்பதால் வந்து இந்த கியூரிட்டி பெட்டிஷன் கொண்டு வர வேண்டும். இப்படி இதெல்லாம் வந்து பழைய கதை, ஒரு சட்டவாத பிரதிவாதங்கள். இதற்குள் நான் போக விரும்பவில்லை. கியூரிட்டி பெட்டிஷன் இப்போது 18 வருடமாக நடைமுறையில் இருக்கிறது. கியூரிட்டி பெட்டிஷனை தண்டனை காலம் முடிந்த பிறகு போடுவதால் என்ன பயன்?
என்ன பயன் என்றால், கீழடி பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவருக்கு 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட இருக்கின்ற தடை வந்து விலக்கி கொள்ளப்படும். அதாவது இப்போது இருக்கின்ற நடைமுறை சட்டத்தின்படி அவர் சிறையிலிருந்து வெளிவந்தாலும் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஒன்று. இரண்டாவது, அப்படியே ஒரு கட்சியிலே இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பல வழக்குகள் நிலுவையிலே இருக்கின்றன. அதாவது தேர்தலில் போட்டியிட தடை பெற்ற ஒருவர் ஒரு கட்சியிலே இருந்து அந்த கட்சியின் வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வி வந்து அதில் இருக்கிறது. எனவே அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தை கையிலே எடுக்கிறார்கள். அதற்கு அண்மைக்கால உதாரணம் வந்து சிக்கிம் முதலமைச்சர். சிக்கிம் முதலமைச்சருக்கு இதே போல 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை. ஆனால் 1.5 வருடத்திலே வந்து தேர்தல் கமிஷன் அந்த தடையை நீக்கி கொண்டது. காரணம் இதே போன்ற ஒரு வாதம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நுண் அரசியலுக்கு வந்து சசிகலா அவர்கள் தயாராகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கீரோட்டி பெட்டிஷனிலே அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அந்த வாய்ப்புகள் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால், ஒன்று, மூல வழக்கின் அடிப்படை குன்ஹா. குன்ஹா தீர்ப்பிலே 4 பேருக்கு தண்டனை, ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன். அதற்கு மேல்முறையீடு குமாரசாமி வழக்கு. குமாரசாமி வழக்கிலே 4 பேருக்கும் விடுதலை. அதற்கும் மேல்முறையீடு வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற இந்த வழக்கு. வழக்கு நடந்து கொண்டு தீர்ப்பு வருவதற்கு முன்பு வந்து முதலிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார்கள். ஆக அவருக்கான தண்டனை, சிறை தண்டனை கிடையாது. ஆனால் அவருக்கான இன்னொரு தண்டனை இருக்கிறது. அது என்னவென்றால் அபராதம். அந்த அபராதத்தையும் அவர் செலுத்த தேவையில்லை என்று கூறி வழக்கை அபேட் செய்து விட்டது உச்ச நீதிமன்றம். அதாவது விடுதலை பெற்ற நிலையிலேயே அவர் இறந்து போனதால் அவரை வந்து மேல்முறையீட்டு வழக்கிலே தண்டிக்க முடியாது, சிறை தண்டனை வழங்க முடியாது என்பதால் அபராதமும் கட்ட தேவையில்லை. இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பு. அதை எதிர்த்து ஒரு மறு ஆய்வும் கர்நாடகா போனது. மறு ஆய்வும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அவர்கள் இன்னமும் கியூரிட்டி போகவில்லை. ஆக ஒரு வழக்கிலே 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். வழக்கிலே அடிப்படை என்னவென்றால் கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதாவது கிரிமினல் கூட்டுச்சதி. இந்த கிரிமினல் கூட்டுச்சதி என்பது ஒரு சங்கிலி பின்னல் போல, ஒரு சங்கிலியோடு இன்னொரு சங்கிலி கொறுத்து கொண்டே போகும். சங்கிலி பின்னல் அறுந்து போனால் அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அறுந்து போகும். ஒன்று. இரண்டாவது, முதல் குற்றவாளியான ஜெயலலிதா அவர்கள் அந்த வழக்கிலிருந்து அபேட் செய்யப்பட்டு விட்டதால் அதே பெனிஃபிட், அதே மாதிரியான சட்ட சலுகை தங்களுக்கும் தரப்பட வேண்டும் என்று 3 பேருமே கேட்கலாம். காரணம் கியூரிட்டி பெட்டிஷனுக்கான அடிப்படை தேவை என்னவென்றால் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகிற இயற்கை நீதி தத்துவம் மாறுபட்டிருப்பது. இயற்கை நீதி என்றால் என்ன? நீதி அனைவருக்கும் சமமானது, நீதி அனைவருக்கும் பொதுவானது, ஒரு தரப்பை கேட்காமல் நாம் அவருக்கு எதிராக முடிவு செய்ய முடியாது. இப்படி இருக்கின்ற இயற்கை நீதி விதிகள் இதில் மீறப்பட்டிருக்கின்றன என்கிற வாதத்தை முன்வைப்பார்கள். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, ரிவ்யூ பெட்டிஷன் என்றால் ஏற்கனவே எந்த நீதிபதி தீர்ப்பு வழங்கினாரோ அந்த நீதிபதி தான் ரிவ்யூக்கு உட்கார்வார். அதாவது இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள், ஆக மறு ஆய்வு முடிவிலும் அந்த 2 பேர் தான் அமர்வார்கள். அந்த தீர்ப்பு பெரும்பாலும் மாறுவதில்லை. 99% வந்து ரிவ்யூவில் அப்படியே தான் இருக்கும். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு உதாரணம் இது வந்து நீட்டு தேர்வு. நீட்டு தேர்விலே 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீட்டை ரத்து செய்தது. என்ன சொல்லி ரத்து செய்தது? நீட் என்பது ஏழை மக்களின் கனவை சிதைக்கிறது, இந்தியாவுக்கு பெரிய பணக்கார மருத்துவர்கள் தேவை என்பது போல வெற்றுக்கால் மருத்துவர்களும் தேவை, பேர்ஃபுட் டாக்டர்கள் தேவை, எனவே நீட் என்பது சமூக நீதிக்கு புறம்பானது என்று சொல்லித்தான் அந்த அல்தமஸ் கஃபீர் அமர்வு வந்து அதற்கு எதிராக தீர்ப்பளித்தது. ஆனால் அதற்கு பிறகு அது ரிவ்யூ பெஞ்சுக்கு போனது. ரிவ்யூ பெஞ்சிலிருந்து அடுத்த பெஞ்சுக்கு போகும்போது அந்த அமர்வு இன்னமும் வந்து இன்னமும் ஒரு தடவை கூட அமரவில்லை. ஆனால் ரிவ்யூவில் இருந்த ஜட்ஜ் என்ன சொன்னார் என்றால், இது அமரும் வரை பழைய நிலை தொடரட்டும், அதாவது நீட் இருக்கிற நிலை தொடரட்டும் என்று சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேட்டஸ்கோ பழைய நிலை தொடரும் போது மீண்டும் நீட் வந்து விட்டது. புதிய அமர்வு அமைக்கப்பட்டதா என்றால் இன்னமும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு இயல்பான சட்ட சிக்கல் எழக்கூடிய வாய்ப்பு கீரோட்டி பெட்டிஷனிலும் இருக்கிறது. அப்படி வந்தால் இவருக்கான அரசியல் லாபம் என்னவாக இருக்கும் என்றால், தேர்தல் கமிஷன் இவருடைய முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு சிக்கிம் முதல்வருக்கு என்ன சலுகை தந்தார்களோ அந்த சலுகையை தர வேண்டும். அப்படி என்றால் அவர் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடலாம். ஆக சசிகலா அவர்கள் வழக்கறிஞருக்கு எழுதிய கடிதத்திலே
ஒன்று தன் மீதான சில செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனால் கீரட்டி பட்டிசன் பற்றி சொல்வதால் தனது அரசியல் எதிர்காலம் மற்றும் தான் எந்த வகையான அரசியல் அஸ்திரத்தை கையிலே எடுக்கப் போகிறோம் என்பதை அவர் உணர்த்தி இருக்கிறார். இதுதான் என் கருத்து. எஸ், இந்த கடிதத்தை பொறுத்தவரையில் நிறைய சந்தேகத்துக்குரிய கேள்விகள் எல்லாம் எழுந்துட்டு இருக்கு சார். எப்படின்னா, சசிகலாவின் கடிதம் இங்க கிடைக்கப்படுறது அந்த தேதி, அதற்கு முன்னாடியே திரு பிட்டியல் அவர்கள் மறைந்திருக்காரு. அவருடைய மறைவு செய்தியை பத்தி எதுவும் ஒரு இரங்கல் செய்தி கூட அவங்க கொடுக்கல சசிகலா. திவாகரனுடைய மகன் ஜெயானந்த் வந்து சிஎம் வந்து முதல்வரை போய் சந்தித்து அவங்களுடைய தாயார் மறைவுக்கு ஆறுதல் சொன்னதை வந்து எல்லாரையும் வெளியே உட்கார வச்சு பேசிட்டு அனுப்பினாரு. ஆனா வீட்டுல உட்கார வச்சு பேசியிருக்காரு. இந்த செய்தியை மழுங்கடிக்க தான் இப்படி ஒரு கடிதத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்த கடிதத்தில் அதிமுக தொண்டர்கள் எனக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க, அதே போல தமிழக மக்கள் எல்லாருமே வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நான் நலமா இருக்கேன் அப்படி பேசிருக்காங்க. ஆனா அமமுகவை பத்தி எந்த இடத்துலயுமே பேசணுன்ற சந்தேகம் எழுது சார் நிறைய பேருக்கு. இல்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து அரசியல் ரீதியான சந்தேகங்கள். இதற்கு வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் பதில் சொல்ல முடியும். நான் வந்து ஒரு வழக்கறிஞராகவும் மூத்த பத்திரிகையாளராகவும் நான் எனது பதிலை இதில் முன்வைக்கிறேன். காரணம், ஜெயானந்த் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இன்னமும் பெரிய அளவுக்கு அரசியலிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. திவாகரன் அவர்களும் பெரிய நேரடி அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு நபரும் அல்ல. எனவே அவரை வந்து முதலமைச்சர் பார்த்த செய்தி மழுங்கடிக்க வேண்டும் என்கிற அவசியம் யாருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த செய்தியும் அந்த அளவுக்கு பெரிதாக பேசப்படவும் இல்லை. அதாவது தினகரன் திவாகரன் உள்ளிட்ட குடும்ப பிரச்சனைகள்ல சசிகலா தலையை உருட்டுறாங்க அப்படின்றதுதான் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு குற்றச்சாட்டா, அதே போல பார்வையா நிறைய பேர் எழுதுறாங்க பேசுறாங்க. எனக்கு அப்படி தோன்றவில்லை. என்ன காரணம் என்றால், திருமதி சசிகலா அவர்கள் திரு தினகரனிடம் கேட்டுவிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள் என்று மட்டும்தான் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் வந்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், சிறைவாசி ஒருவர் வெளியிலே இருக்கின்றவர்களுக்கு கடிதம் எழுதுவதாக இருந்தால் அதற்கு பல விதிமுறைகள் இருக்கின்றன. முக்கியமான விதிமுறை என்னவென்றால், அந்த கடிதத்தை அவர் சிறை கண்காணிப்பாளரிடம் கொடுத்து கண்காணிப்பாளர் அந்த கடிதத்தை வரிவிடாமல் படித்து அதற்கு பிறகு அவரது ஒரு முத்திரையை அதிலே பதித்து அவர்தான் வந்து அனுப்ப முடியும். நேரடியாக சிறைவாசி ஒருவர் வழக்கறிஞராக இருந்தாலும் சரி அல்லது வெளிநபர்களாக இருந்தாலும் சரி நேரடியாக கடிதம் அனுப்புவதற்கு சிறை விதிகளில் இடம் இல்லை. சிறை கண்காணிப்பாளர் மூலமாக ஒரு கடிதம் வந்து அனுப்பப்படும் போது அது இயல்பாக ஒரு வாரமோ இரண்டு வாரமோ கூட ஆகும். நான் வந்து மூத்த பத்திரிகையாளனாக இருக்கும்போது 1989 காலகட்டத்திலே சிறைக்கு சென்றிருக்கின்றேன். அப்போது எனக்கு வந்து இதே மாதிரியாக ஒரு பிரச்சனை வருமான வரித்துறைக்கு உடனடியாக கடிதம் அனுப்ப வேண்டிய ஒரு சூழல். எனது ஆடிட்டர் அந்த கடிதத்தை தயார் செய்து கொண்டு வந்து கொடுத்து நான் சிறை கண்காணிப்பாளரிடம் அதை காட்டி அதற்கு பிறகு நான் படித்து பார்த்து திருத்தம் கொடுத்து அந்த திருத்தத்தை மீண்டும் திருத்தி கொண்டு வந்து கொடுத்து அதற்கு பிறகு நான் கையெழுத்து போட்டு சிறை கண்காணிப்பாளரின் முத்திரையோடு தான் வருமான வரித்துறைக்கு போனது. வருமான வரித்துறைக்கு இதில் பெரிய கோபம், நீங்கள் என்ன எங்களை மிரட்டுகிறீர்களா, சிறை கண்காணிப்பாளர் முத்திரையோடு கடிதம் வரும்போது வந்து நாங்கள் உங்களை பார்த்து பயப்பட வேண்டுமா, இந்த கேள்வியெல்லாம் கேட்டார்கள். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், பெருந்தொற்று கொரோனா எந்த பயமும் இல்லாத 89 காலகட்டத்திலேயே சிறையில் இருந்து ஒரு வருமான வரித்துறைக்கான பதில் அனுப்புவதற்கு இவ்வளவு பெரிய ஒரு நடைமுறை சிக்கல் எனக்கு இருந்தது. இப்போது நடைமுறை சிக்கல் மிக அதிகம். மார்ச் மாதத்திலிருந்து வந்து எந்த சிறையிலுமே வந்து கொரோனா காரணமாக யாரையுமே பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. கடிதம் மூலமாக மட்டும்தான் நாம் எந்த கருத்தையும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கடிதம் கூட நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தால் வழக்கறிஞர் இதற்கு முன்பு எழுதிய கடிதத்திற்கு ஒரு பதில் கடிதமாகத்தான் இது வருகிறது. முதல் பத்தியிலேயே அதை அவர் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் எழுதிய இந்த தேதியிட்ட கடிதத்திற்கு பதிலாக நான் இதை கொடுக்கிறேன் என்றுதான் கூறியிருக்கிறார். ஆக இதிலே குறிப்பாக சட்டம், அடுத்ததாக அரசியல் சூசகம், இந்த இரண்டை தவிர வேறு சந்தேகங்கள் எதுவுமே எனக்கு எழவில்லை. சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் தினகரனை கேட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். அது சரிதான், ஏனென்றால் அவர்தான் அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேறு வகையாக இந்த கடிதத்தை திருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர் கூறியிருக்கிற விஷயத்தை ரோட்வேல வந்திருக்கும், எந்த ரோட்வே எந்த டிராக்ல வந்திருக்கும், சசிகலா கடிதம் உண்மையா அப்படின்னு சந்தேகிக்கிறவங்களுக்கான பதில் தான் சார் நான் கேட்கறது, வேற ஒன்றும் இல்லை. இல்ல, கடிதம் உண்மையாக இல்லை என்றால் இதை வந்து ஒரு வழக்கறிஞர் பகிரங்கப்படுத்தவே மாட்டார். அவர் நாளைக்கு வந்து பார் கவுன்சில வந்து பதில் சொல்ல வேண்டியவர். இப்படிப்பட்ட ஒரு தவறான கடிதத்தை ஒரு வழக்கறிஞர் கொடுத்திருந்தால் நாளைக்கு அகில இந்திய பார் கவுன்சில் அவரை வழக்கறிஞர் அவர் அந்த வழக்கறிஞருக்கான சன்னதையே எடுத்து விடும். நான் வந்து இப்போது வந்து நீதிமன்றங்களுக்கு செல்லாவிட்டாலும் கூட
எனது வழக்கறிஞர் தொழிலுக்கான அந்த அந்த லைசன்ஸை வைத்துக் கொள்வதற்காக எனது வழக்கறிஞர் போர்டை எனது நண்பர் ஒருவரிடம் கூறி அவரது கிராமத்திலே போட்டு வைத்திருக்கிறேன். அந்த கிராமத்து கோர்ட்டிலே என் பெயரால் வக்காலத்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறேன். காரணம் வந்து மிக எளிதாக பார் கவுன்சில் நம்ம மீது நடவடிக்கை எடுத்து விடும். ஒரு வழக்கறிஞரும் அப்படிப்பட்ட ஒரு தவறு செய்யவே மாட்டார்கள். அரசியல்வாதிகள் எது வேணாலும் பேசலாம், ஆனால் வழக்கறிஞர்கள் செய்ய முடியாது. இல்ல, நிறைய பேர் இந்த சந்தேகத்துக்குரிய விஷயங்களை எழுதிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா ஜெயானந்த் திவாகரன் தரப்பினர் எழுதுறாங்க. அதற்காக நான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். அதை பார்த்ததுனால என்னோட தவறு இல்ல, ஆனா ஒரு அடிப்படையான கூறு வந்துங்க. இது ஒரு வழக்கறிஞர் இப்படி ஒரு பொய் சொல்ல முடியாது இல்லையா? கட்சிக்காரருக்காக போர்ட்ல வேணா பொய் சொல்றாங்கன்னு சொல்லுங்க, அதை விட ஒத்துக்கலாம். ஆனா வந்து ஒரு சிறையில இருந்து வர்ற கடிதம் வந்து அது போலி கடிதத்தை எல்லாம் தயார் பண்ணா கதை என்ன ஆகுறது? வழக்கறிஞர் கடிதம் முடிஞ்சு போயிருக்க. நாம எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது நன்னடத்தை அடிப்படையில சசிகலா விடுதலை ஆயிடுவாங்க முன்கூட்டியே அப்படின்ற மாதிரிதான் செய்திகள் உள்ளா வந்துட்டு இருக்குது. இந்த நன்னடத்தை அடிப்படையில அதற்கு தகுதி வாய்ந்தவரா சசிகலா அப்படின்னு வந்து யார் தீர்மானிக்க போறாங்கன்னா சிறைத்துறை நிர்வாகம் தீர்மானிக்க போகுது. அதே போல கர்நாடக அரசு, கர்நாடக அரசுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஹோம் செக்ரட்டரியா இங்க இருந்த ரூபா ஐஏஎஸ் தான் இப்ப வந்து ஹோம் செக்ரட்டரியா இருக்காங்க, சரிங்களா? இல்ல இல்ல, அதாவது நீங்க போற ரூட் எனக்கு புரியுது, அவ்வளவு தவறான ரூட். என்ன காரணம்னா, ஒரு சிறைவாசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடின் படியும் ஐபிசியின் படியும் தண்டனை அனுபவிக்கும் போது அவரோட குற்றமோ இல்லை வந்து வேறு வகையான எந்த இதுவுமே வராதுங்க. ஒன்னே ஒன்று தான் பாக்கி, என்னன்னா தண்டனை குறைப்பு தான். இப்போ உதாரணமாக ராஜீவ் கொலை கைதிகள், தண்டனை குறைப்பு மட்டும்தான் எஞ்சி இருக்கிற ஒரே விஷயம். முன்பு நடந்த குற்ற சம்பவங்களையெல்லாம் இப்போ பேசுறதுல அர்த்தமே கிடையாது. ஒன்று, இரண்டாவது, ஒரு ஒரு குற்றத்திற்காக ஒருவர் ஒரு தண்டனை காலத்தை அனுபவிக்கும் போது இன்னொரு குற்றமே இழைத்திருந்தாலும் அந்த குற்றத்திற்கு வந்து தனியாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல விசாரணை நடந்து சாட்சி விசாரணை நடந்து தீர்ப்பு வந்து அதுக்கு இன்னொரு தண்டனை தானே அனுபவிக்க முடியும். இந்த தண்டனையில எப்படி எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியும்? 10 கோடி ரூபாய் அபராதத்தை இப்ப கட்ட முன்வர போறது யாரு சார்? தினகரன் தரப்பு, வழக்கறிஞர் தரப்பு தயாரா இருக்குமா அதற்கான அந்த ஒப்புதல், அந்த பணத்தை கட்டி அதை முடித்த உடனே அதுக்கான அப்ரூவல் கொடுத்து நீதிமன்றம் அவங்களை வெளியேற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும் இல்ல? அதை யார் ஸ்டெப் பண்ணி எடுக்க போறாங்க? அதுதான் அவங்க வந்து அவங்க வழக்கறிஞர் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, திரு டிடிவி தினகரனோட கலந்து ஆலோசித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சரி, 10 கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு திரட்டணும்னா அதுவும் குறிப்பா வந்து இது வந்து கோர்ட்ல செலுத்துற பணம், அது முழுக்க முழுக்க வந்து கணக்கில் வரக்கூடிய ஒரு பணமாகத்தான் இருக்க முடியும். சட்டத்திற்கு கொஞ்சம் கூட புறம்பா இருக்க முடியாது. அதற்கான வழிமுறைகளை அவர்கள் தானே செய்வார்கள். நமக்கு வந்து அவங்க எப்படி பணம் திரட்டுறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. எஸ், சசிகலா சொத்துக்கள் முடக்கம் இப்ப சமீபத்துல நடந்தது. அதே போல போயஸ் கார்டன்ல ஒரு வீடு வந்து கட்டிட்டு இருந்தது, அந்த வேலையெல்லாம் அங்க ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது, இந்த சம்பவம் இதெல்லாம் பார்க்கும் போது என்ன நடக்குது சார்? அரசியல் காரணமாக ஏதேனும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா சசிகலா? சசிகலா வெளியே வருவதில் சிக்கல்கள் ஏதேனும் ஒரு தோற்றத்தை ஒரு மாயையை கொடுக்கற மாதிரி இதெல்லாம் இருக்கு? எனக்கு நம்ம அப்படியெல்லாம் எதுவுமே தோணலைங்க. காரணம் என்னன்னாங்க, இது வந்து சிறைவாசியோட இயல்பா நடக்குதோ இதெல்லாம் இது ஒண்ணுமே கிடையாதுங்க. சிறைவாசியோட அடிப்படை உரிமை என்னவென்றால், அவரது சிறைக்காலம் முடிவதற்கு முன்பு ஒவ்வொரு சிறை கையேட்டின்படி என்னென்ன சலுகைகள் இருக்கிறதோ அதை அவருக்கு கொடுப்பது மட்டும்தான். அதை தாண்டி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்போ கர்நாடக மேனுவல்ல நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால் மாதத்திற்கு 3 நாள் இப்படி பல விஷயங்களை அவங்க சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 120ல இருந்து 130 நாள், 140 நாள் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வந்து அவங்க அனுபவித்த சிறைக்காலம் ஆக ஒட்டுமொத்தத்துல ஒரு 4-5 மாதம் வாய்ப்பு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கும் மேல ஒரு விதிவிலக்கு தரதுன்னா தான் நீங்க சொல்ற அரசியல் எல்லாம் வரும். அதாவது முன்கூட்டியே 6 மாசம் நமக்கு சிறை சலுகை இருக்குன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சிறைவாசியை விடுதலை செய்யறோம், இப்ப அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம விடுதலை செய்யறோம் அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் வரும். உதாரணமாக வந்து மதுரையில நடந்த ஒரு கொலை சம்பவத்துல சம்பந்தப்பட்டவர்களை வந்து திமுக அரசு வந்து விடுதலை செய்தது, அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு எப்படி விடுதலை செய்ததுன்னா அது வந்து அதுல அரசியல் இருந்துச்சு, அது ஓகேங்க. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. அந்த மாதிரியான அரசியல் இதுல இல்லையே அப்படின்னா அவங்க இதுக்கு முந்தைய எப்பவுமோ வந்திருக்கணுமே. அப்போ இதுல வந்து அவங்க ரொம்ப நாளைக்கே உள்ள ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்க முடியுமானா? அதுவும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட இயல்பான சிறைவாசம் முடிவடைவதற்கும் இந்த சலுகை காலம் முடிவடைவதற்கும் இடையில இருக்கிற கணக்குகள் போட்டுதானே ஆகணும். அவங்க ஃபைன் கட்டினாங்களா கட்டலையா? ஃபைன் கட்டல அப்படின்னா 5 வருஷம். இந்த ஒரே பாயிண்ட் தானே தவிர இதுல பெரிய அரசியல்லாம் இருக்கிறதுக்கு வழி இல்லைங்க. நீங்க சொல்ற மாதிரி ரூபா, அப்புறம் வந்து உள்துறை செயலாளராக இருக்காங்க, அதெல்லாம் உள்துறைக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. சிறை நிர்வாகம் வந்து அதுக்கு ஒரு கமிட்டி வச்சிருக்கேங்க, நான் அந்த கமிட்டிலேயே வேலை பார்த்துருக்கேங்க.
அந்த கமிட்டி வந்து இதை அப்பப்ப சரிபார்த்து கொடுத்துட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனாங்க, நிறைய விசாரணை கைதிகள் வந்து அவங்களுக்கு உண்மையாவே தண்டனை வழங்கினா கூட எவ்வளவு நாள் இருக்கணுமோ அதுக்கு மேல ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான பீரியட்ல எல்லாம் இருப்பாங்க. நாங்க அப்பப்ப அதை ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கின மாதிரியான தீர்ப்பை வாங்கி விடுதலை பண்ணிடுவோம். காரணம் வந்து அடிப்படை உரிமை என்பது பர்சனல் லிபர்ட்டி, அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாதுங்க, தடுக்க கூடாது. ஆக ஒருவர் தண்டனை பெற்றிருக்கிறார், மிகவும் சரி. தண்டனை காலம் எவ்வளவு? இவ்வளவு. தண்டனை காலத்துல வந்து அவருக்கான நன்னடத்தை காலமோ சிறை விதிகளின்படி சலுகை காலமோ சிறை சலுகை காலமோ எவ்வளவு? இவ்வளவு. அதோட சரி, முடிஞ்சு போச்சுங்களே, ஃபைன் கட்டணும், அபராத தொகை செலுத்தணும். அப்ப அபராதத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னா ரெமிஷன்ங்க, அது ஆக்ட் ஆஃப் ஸ்டேட். அப்ப நீங்க சொல்ற அரசியல் வந்துடும், 10 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டியது இல்ல, ஏன்னா 100 கோடி ரூபாய் அபராதத்தை நாங்க வாங்கல. அப்ப 4 பேர்ல ஒருத்தருக்கு அபராதம் கிடையாது, மிச்சம் 3 பேருக்கு அபராதம், ஏன்னா இந்த 3 பேரும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒருத்தர் வந்து இறந்து விட்டாருங்க, அவருக்கு அபராதம் கிடையாது, ஆனா மிச்சம் 3 பேரும் உயிரோட இருக்காங்க, உயிரோட இருக்கிறவங்களுக்கு அபராதம் அப்படின்னா அது வந்து ஒரு இயற்கை நீதிக்கு புறம்பான ஒரு விஷயமா மாறுது இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது 10 கோடி ரூபாய் ஃபைன் வேண்டாம், இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா அரசால தான் எடுக்கணும். அதாவது சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து அங்க தமிழ்நாட்டில தான் இருக்க போறாங்க. சோ உங்க மாநில அரசு கிட்ட ஏதேனும் தமிழக அரசு கிட்ட ஒரு கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த ப்ரொசீஜர்ல அதுவும் இருக்குமா? ஒரு சிறைவாசி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டனை அனுபவிச்சிருக்காரு, அவர் திரும்பி வர்றாரு. இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல எங்க வேணாலும் வாழ்றதுக்கான உரிமை அவர்கிட்ட இருக்கு. அப்ப இந்த மாநிலத்துல வாழணும்னு பெர்மிஷன் கேட்பாங்களா என்ன? இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து எந்த சிறைவாசமும் அனுபவிக்கல, திடீர்னு வந்து பெங்களூருக்கு வேலைக்கு போறீங்க இல்ல மகாராஷ்டிராவுக்கு வேலைக்கு போறீங்க, அப்ப அந்த கவர்மெண்ட் கிட்ட கேக்குறீங்களா? இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் யாரு கிளப்புறாங்கன்னு எனக்கு புரியலைங்க, உண்மையாவே புரியல. காரணம் அடிப்படையே இல்லாத ஐயப்பாடுகளை கிளப்புறதுங்கிறது அது அது சரியான அரசியல் உத்தி கூட கிடையாது. இப்போ யாராவது ஒருவர் வேறொரு மாநிலத்துல தங்குறதுக்கு யார்த்தையாவது அனுமதி வாங்கணுமா? வாங்க வேண்டாம்ல. அப்படிங்கும் போது அவர் சிறைவாசி, அவர் சிறை காலம் சாதாரண சிட்டிசன் தானே. இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பக்கூடியவர்கள் தான் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, ஒரு வாரத்தில் எப்படி அவங்க சசிகலா வெளியே வந்துருவாங்கன்னு அவருடைய வழக்கறிஞர் சொல்றாங்கன்ற கேள்வி எழுப்புறாங்களா? அதற்கான பதில் வேண்டும் இல்ல? அது நமக்கு தெரியாதுங்க, அது வந்து வழக்கறிஞர் தான் கேட்கணும். அவர் வந்து இந்த கணக்குகளை போட்டு அவர் ஒரு வாரம் சொல்றாரு. அதாவதுங்க, ஒரு வாரத்துல வந்துருவாங்கன்னு ஆசீர்வாத ஆச்சாரியா August 15 சொன்னாரு. அப்ப எதை வச்சு சொன்னாரு? அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பாரு, போட்டு கர்நாடக சிறை வந்து ஆகஸ்ட் மாசம் அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க, அதுல இந்த அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பாரு. அந்த கணக்கின் அடிப்படையில் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அது எங்க நடந்துச்சு? August 14 நடக்கல, September நடக்கல. ஆனா அடிப்படையிலேயே நான் இது நடக்காதுன்னா சொல்லிட்டு இருந்தேன். காரணம் ஃபைனே கட்டலையே. அபராத தொகை செலுத்தப்படாவிட்டால் சிறை சலுகைகளுக்கான காலம் கூட வராதுல்ல. அப்ப அபராத தொகை செலுத்த போறோம் அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து இப்பதான் இந்த கடிதம் மூலமா தானே தெரிஞ்சது. ஒருவேளை அவங்க வந்து அபராதத்துல இருந்து ரெமிஷன் எதிர்பார்த்திருக்கலாம், அரசியல் பின்னணி நமக்கு தெரியாதுங்க. அபராதம் செலுத்தாமல் ரெமிஷன் கொடுத்து ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட், ஒரு அரசு நினைத்து அபராதம் செலுத்த வேண்டாம் என்று ஒரு ரெமிஷன் கொடுத்தால் அது வேற மாதிரியான அரசியல். அந்த அரசியலே அவர் எதிர்பார்த்திருக்கலாம், ஏன்னா 3 பேர் இருக்கிறாங்க அதுல. அப்போ ஒருவருக்கு வந்து அபராதம் இல்லைங்கும் போது மிச்சம் 3 பேருக்கு அபராதம் கட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம். அது ஆளுநரோட அதிகாரத்துக்கு கீழே வருது, மத்திய உள்துறை கீழே வருது. அப்படிப்பட்ட ஒரு முடிவை எதிர்பார்த்து இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் சிறைவாசிக்கான அடிப்படை சலுகைகளை வந்து உள்துறை இல்லை, யார் நினைச்சாலும் ஒண்ணு செய்ய முடியாதுங்களே. அது அப்படிப்பட்ட சந்தேகங்களால என்ன பயன்னு எனக்கு புரியல. காரணம் 4 வருஷமா ஒருத்தர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல கிடையாது, அவர் 4 வருஷம் கழிச்சு வர்றாரு. ஒரு கவர்மெண்ட் இருக்குது, நடப்பு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஆயிட்டாரு. கட்சி ரெட்டைலேஷன்னா எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. அப்படிங்கும் போது இந்த இவங்க வெளியில வர்றதுனால அரசியல் மாறுதல் ஏற்பட்டுருன்னு யார் பயப்படுறா? அப்ப இந்த கேள்வியை எழுப்புறவங்களுக்கு அரசியல் அச்சம் இருக்கா? சசிகலா இப்போது வெளியே வந்து விட்டால் அடுத்த கட்டமா என்ன நடக்கும்? அதே போல பாஜகவின் அழுத்தம், சசிகலா சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சியில வந்து அவங்களை அங்கேயே உள்ளேயே தேக்கி வைக்கணும்ன்ற முயற்சி பாஜக எடுக்கும், அல்லது பாஜகவோட இணங்கினால் மட்டுமே அவங்க வெளியே வர முடியும்னு சொல்றாங்களே, இது உண்மையா? இல்லைங்க, பாரதிய ஜனதா அப்படி எல்லாம் முயற்சி எடுக்காதுங்க. சரி, அவங்க வந்துங்க எல்லா மாநிலங்களையும் நீங்க பாருங்க, அந்த மாநிலத்துல ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அவங்க நோக்கம். 2001 ஆட்சியை பிடிக்க முடியாட்டா 2006 எய்ம் பண்ணுவாங்க, 2011 எய்ம் பண்ணுவாங்க. ஒரு அரசியல் கட்சி அதோட செயல் திட்டங்களுக்கு ஏற்றவாறு தன் அரசியலையே வடிவமைத்து கொண்டு போகும். ஒவ்வொரு கட்சியும் வெவ்வேறு கூட்டணிக்கு ஒவ்வொரு தரையும் போது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதை பாரதிய ஜனதா இன்னைக்கு ஒரு கூட்டணியில் இருக்கலாம், நாளைக்கு வேற ஒரு கூட்டணியில் இருக்கலாம், இல்லை அவங்க தலைமையிலேயே ஒரு கூட்டணியை அமைக்கலாம். இது அரசியல். இதற்கும்
சசிகலா அவர்கள் விடுதலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. சசிகலா அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்து தனது அரசியல் செயல் திட்டத்தை கூறினால் மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, நம்ம முன்னாடி என்ன நினைச்சோம், அவங்க வெளியில வராங்க, அவங்க மனநிலை என்ன, உடல்நிலை என்ன, நமக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறது முதல்ல பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதை இப்போ வந்து அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க. நான் நல்ல உடல் நலத்தோட இருக்கிறேன், மன உறுதியோட இருக்கிறேன் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் சம்பவங்களும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. கொரோனா பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆக தீவிர அரசியல்ல ஈடுபட போறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அரசியல் எந்த பாதையில போறது அப்படிங்கறது வந்து அவங்க வந்த பிறகுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, சசிகலாவின் கடிதத்தில் அவங்க வந்து மக்களை பற்றியும் யோசித்துக் கொண்டிருக்கா, தீவிர அரசியலும் ஈடுபட போறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதே போல சசிகலா விடுதலைக்கு பிறகு அவங்க வந்து சொன்னால்தான் அவங்க அரசியல் ஈடுபட போறாங்களா அல்லது ஓய்வெடுக்க போறாங்கன்றதான் தெரியும்னு சொல்றீங்க, சரிங்களா? கீரட்டி பெட்டிஷன் மூலமாக அவங்களுக்கு சட்ட நிவாரணம் கிடைக்கும், அது வந்து அவங்களோட தேர்தல் தடை காலத்தை குறைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதற்கு ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் வந்து சர்டிஃபை பண்ணுதுங்க, அது ரொம்ப முக்கியம். அஞ்சு பேர் கொண்ட ஜட்ஜு கியூரிட்டி பெட்டிஷனை வந்து விசாரிக்க போறது, அதுல மூணு பேர் புது ஜட்ஜு, ரெண்டு பேர் வந்து பழைய ஜட்ஜு, ஏற்கனவே தீர்ப்பு எழுதினவங்க, தீர்ப்பு எழுதினவங்க ரிட்டையர் ஆயிட்டா அதுவும் புதுசு. கிட்டத்தட்ட ஐந்து பேரும் அல்லது நான்கு பேர் வந்து புது நீதிபதிகள் தான் கியூரிட்டி பெட்டிஷன்ல உட்காருவாங்க. அப்ப கியூரிட்டி பெஞ்ச் அமைக்க போறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாலே அதை வைத்தே வந்து அவங்களால தேர்தல் கமிஷன்ல இந்த விலக்கு பெற முடியும். காரணம், கியூரிட்டி பெஞ்ச் அமைச்சு இது அதுக்கான தீர்ப்பு எல்லாம் வர்றதுக்கு காலத்தாமதம் ஆகலாம், அது வரைக்கும் ஒருத்தர் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஆக சீனியர் ஒரு அட்வொகேட்டோட சர்டிபிகேட்டே ரொம்ப கஷ்டங்க. கியூரிட்டி பெட்டிஷனுக்கு சர்டிஃபை பண்ற அட்வொகேட் வந்து ரொம்ப சீனியராகவும் ரொம்ப மதிப்பு மிகுந்தவராகவும் கியூரிட்டி பெட்டிஷன்ல வந்து விஷயம் இருக்கு, ஷரத்து இருக்குன்னு நம்புறவராகவும் இருக்கணும். கியூரிட்டி பெட்டிஷனை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் இவ்வளவும் தாண்டி தான் ஒரு சர்டிபிகேட்டே கொடுப்பாருங்க. அது போக கியூரிட்டி பெட்டிஷன் தப்பா இருந்தா மிகப்பெரிய அபராத தொகை அதுல வேற வந்து சேருங்க. அந்த அட்வொகேட்டுக்கும் ரொம்ப பெரிய கெட்ட பேர் வரும். சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்டுக்கும் ரொம்ப பெரிய கெட்ட பேர் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண பெயில் பெட்டிஷன் மாதிரி கண்ண மூடிட்டுலாம் யாரும் கையெழுத்து போட மாட்டாங்க. ஆக அவ்வளவு பெரிய ஒரு முயற்சி எடுக்கும் போது சசிகலா அவர்களின் அரசியல் நோக்கம் இதுவாகத்தான் இருக்கும்னு நான் ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் வழக்கறிஞராகவும் நான் யூகிக்கிறேன். எஸ், சரியான ஒரு சட்ட நுணுக்கமா தான் சொல்லியிருக்கீங்க. சசிகலா விடுதலையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப விளக்கமான ஒரு தகவலை கொடுத்திருக்கீங்க. அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசிமிக்க நன்றி திரு தராசு ஷியாம் சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.